வணக்கம். பல் வலி போக்கும் நந்தியாவட்டை அலங்கார தாவரமாக தோட்டங்களிலும் வேலியோரமாகவும் வளர்க்கப்படும் நந்தியாவட்டை பல்வேறு மருத்துவ பயன்களை கொண்டுள்ளது. இலை, மலர், வேர், வேர்பட்டை, கட்டை போன்றவை மருத்துவ பயன் கொண்டவை. கண் நோய், பல் நோய் போக்க ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. செயல்திறன் மிக்க வேதிப்பொருட்கள் அமினோ அமிலங்கள், கரிம அமிலங்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. சிட்ரிக், ஒலியிக் அமிலங்கள், பாக்டீரியா எதிர்ப்பு அமிலம் போன்றவை இந்த நந்தியாவட்டையில் காணப்படுகிறது. பார்வை கோளாறு குணமடைய இலைகளின் பால் சாறு காயங்களின் மேல் பூசப்படுவதால் வீக்கம் குறையும், கண் நோய்களிலும் உதவுகிறது. நந்தியாவட்ட பூவானது நேந்திர காசம், படலம், லிங்க நாச தோஷங்கள், சிரஸ்தாப ரோகம் ஆகியவற்றை கெடுக்கும். இதில் ஒற்றைப்பூ, இரட்டைப்பூ என்கின்ற இரண்டு இனம் உண்டு. இரண்டும் ஒரே குணமுடையவை. கண்களில் உண்டான கொதிப்புக்கு இதை கண்களை மூடிக்கொண்டு மிருதுவாக ஒற்றடம் கொடுக்க கண் எரிச்சல் நீங்கி குளிர்ச்சியாகும். நந்தியாவட்டை பூவும் தேல் கொடிக்கிளையும் ஓர் நிறையாக கசக்கி கண்களில் இரண்டொரு துளி விட்டுக்கொண்டு சில தினத்தில் கண்களில் காணும் பூ எடுபடும். மலர்களில் சாறு, எண்ணெய் கலந்து பயன்படுத்தும் போது எரிச்சல் உணர்வை மட்டுப்படுத்தும். இதன் பூக்கள் வாசனையூட்டும் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது. இது நிறத்திற்கும் பயன்படுகிறது. இதிலிருந்து அழியாத மை தயார் செய்கிறார்கள். நந்தியாவட்ட பூ 50 கிராம், கலாப்பூ 50 கிராம் ஒரு பாட்டிலில் போட்டு நல்லெண்ணெயில் ஊற வைத்து 20 நாட்கள் வெயிலில் வைத்து வடிகட்டி ஓரிரு துளி காலை மாலை கண்ணில் விட்டு வர பூ சதை வளர்ச்சி, பலவித கண் படலங்கள், பார்வை மந்தம் நீங்கும், பல் வலி நீங்கும். நந்தியாவட்டை வேரை கஷாயமிட்டு குடிக்க வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு நீங்கும், கண் நோய் மற்றும் தோல் நோய்களை குணப்படுத்தும். வேர்பட்டை வயிற்றுப்பூச்சிகளுக்கு எதிரானது. வேர் கசப்பானது, பல்வலி போக்கும். வலி நீக்குவி, கட்டை குளுமை தருவது. வேரை வாயிலிட்டு மென்று துப்பிவிட பல்வலி நீங்கும். மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.